2025 வரவு செலவு திட்டத்தில் கல்வி அமைச்சுக்கு 6410 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவும் வரலாற்றில் மிக அதிகமான ஒதுக்கீடாகும். கல்வி தரத்தையும் வாய்ப்பையும் அதிகரிக்க குறிப்பாக வறிய நிலையில் இருப்பவர்களின் கல்வி நிலையை மேம்படுத்தும் நோக்கத்தில் இத்தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாக மலேசிய தமிழ் அமைப்புகளின் பேரவை செயலாளர் முனைவர் குமரன் வேலு ராமசாமி தெரிவித்திருக்கின்றார். பள்ளிகளின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதிலும் வசதிகளை பெறுவதில் அனைத்து பள்ளிகளும் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்யவும் இந்நிதி பயன்படுத்தப்படும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருப்பதை முனைவர் குமரன் வேலு சுட்டிக்காட்டினார். பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவதற்கும் மறு சீரமைப்பதற்கும் ஒதுக்கப்பட்டிருக்கும் அத்தொகையின் வழியாக தமிழ் பள்ளிகளும் நிச்சயமாக பயனடையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 200 மில்லியன் ரிங்கிட் பள்ளிகளை 200 மில்லியன் ரிங்கிட்டை பள்ளிகளை தரம் உயர்த்தவும் மறுசீரமைக்கவும் பயன்படுத்தப்படும் என தெரிகிறது. 100 மில்லியன் ரிங்கிட் பாலடைந்த நிலையில் உள்ள தமிழ் சீன சமய பள்ளிகளையும் இராணுவ பள்ளிகளையும் பழுதுபார்க்க பயன்படுத்தப்படும் என தெரிகிறது. 870 மில்லியன் ரிங்கிட் இலவச உணவு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ் பள்ளி மாணவர்களும் பயனடைவர். அதோடு 80 கோடி ரிங்கிட் மாணவர்களின் கல்வி நிதிக்காக வழங்கப்படுவது தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே கல்வி அமைச்சு வழங்கும் நிதியை பெறுவதற்கு முறையான விண்ணப்பம் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் நிதிக்கு விண்ணப்பம் செய்து பள்ளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் தமிழ் பள்ளிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று முனைவர் குமரன் வேலு கேட்டுக் கொண்டார். பொதுவாக கல்வி அமைச்சு வழங்கும் நிதியை பெறுவதற்கு தமிழ் பள்ளிகள் முறையாக விண்ணப்பம் செய்ய வேண்டும். காலம் கடந்து விண்ணப்பித்தால் நிதி கிடைக்காமல் போகலாம். எனவே பள்ளிகள் அடுத்த ஆண்டு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டுள்ள இந்த நிதியை பெறுவதற்கு கல்வி அமைச்சிடம் முறையாக விண்ணப்பம் செய்ய வேண்டும். பல தமிழ் பள்ளிகளின் கட்டடங்களும் வகுப்பறைகளும் பழுதடைந்து மோசமான நிலையில் இருப்பதை முனைவர் குமரன் வேலு சுட்டிக்காட்டினார். இவற்றை சரி செய்வதற்கு தமிழ் பள்ளிகள் கல்வி அமைச்சை அணுகி தேவையான நிதிக்கு விண்ணப்பம் செய்யலாம் என்றார் அவர். அதாவது பள்ளிகளை மறுசீரமைக்கவும் தரம் உயர்த்தவும் இந்த 200 மில்லியன் ரிங்கிட்டில் இருந்து நிதி பெற முயற்சிக்கலாம். 100 மில்லியன் ரிங்கிட் வந்து பாலடைந்த நிலையில் இருக்கிற பள்ளிகளை மறுசீரமைக்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தமிழ் பள்ளிகள் மிகவும் பாலடைந்த நிலையில் இருக்கின்ற தமிழ் பள்ளிகள் கண்டிப்பாக இந்த 100 மில்லியன் ரிங்கிட்டை பெறுவதற்கு 100 மில்லியன் ரிங்கிட்லேருந்து உதவி பெறுவதற்கு அரசாங்கத்திடம் நேரடியாக குறிப்பாக கல்வி அமைச்சிடம் நேரடியாக விண்ணப்பத்தை செய்யலாம். 2025 வரவு செலவு திட்டத்தில் தமிழ் பள்ளிகளுக்கு என்று தனிப்பட்ட முறையில் நிதி ஒதுக்கப்படாவிட்டாலும் ஒட்டுமொத்தமாக வழங்கப்பட்டிருக்கும் தொகையின் வழியாக பயனடைவதை உறுதி செய்ய தமிழ் பள்ளிகள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முனைவர் குமரன் வேலு அறிவுறுத்தினாா்.